ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்ம வந்து கோவாலேருந்து கிளம்ப வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருச்சு. கோவா வந்து எங்களை செய்ய செய்யின்னு செய்ய செய்யின்னு செஞ்சிருச்சுங்க. ஊடால அந்த மழை வேற, அந்த ஆக்சிடென்ட்லேருந்து நாங்கள் இன்னுமே வெளியே வரல. ரோட்டில் போகும்போதெல்லாம் பார்த்து பார்த்து தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து கோவாலேருந்து கிளம்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக மும்பை போகிறோம். மும்பை வந்து இங்கேருந்து போகிறதுக்கு ஒரு 5 நாள் கிட்டக்காகும் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து 550 கிலோமீட்டரு, கிட்டத்தட்ட 600 வந்துடும் எப்படியுமே. அதனால் ரொம்ப சேஃபாக தான் போகணும். ஏன்னா மும்பையில் வந்து இதை விட அதிகமாக ரெயின் இருக்கான். அதனால் பார்த்து பார்த்து தான் போகணும். திரும்பலாம் எங்கள் ட்ரெஸ்ஸு நனைஞ்சிச்சுன்னா எங்கே காய போகிறதுன்னே தெரிலங்க. முடிஞ்சளவு சேஃபாகவே போவோம். எல்லாம் ப்ரே பண்ணிக்கோங்க, எங்களோட ட்ராவல் வந்து நிம்மதியாக சூப்பராக இருக்கணும்னு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆக்சிடென்ட்டில் எங்களோட செப்பல் எல்லாமே காண போயிருச்சு. பட் ஆனால் கோவாலில் நாங்கள் வேறு செப்பல் வாங்கிட்டோம். ரேட்டு தான் கூட. சரி, எங்கள் வண்டி வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சுங்க. ஃப்ரண்ட் பகுதி எல்லாமே சரியான டேமேஜ், பிரேக் பிடிக்கலை, முன்னாடி வீல் கோட்டோம். அதனால் அங்கனுக்குள்ள ஒரே ஒரு சைக்கிள் ரிப்பேர் ஷாப் தான் இருந்துச்சு. அதனால் அங்கே போய்ட்டு சைக்கிளை ரிப்பேர் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்டோம். அவர் முடியவே முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம், நாங்கள் இந்த மாதிரி ஆல் இண்டியா ட்ராவல் பண்ணுறோம், ப்ளீஸ் ப்ரோ பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் தான் அவர் பண்ணி கொடுத்தாரு. அப்படியுமே வண்டி சரியாகலை. முன்னாடி வீல் வந்து ரொம்ப கோட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் தான் சொன்னார், இது இங்கே சரி பண்ண முடியாது, நீங்கள் கோவாவில் மப்புசா அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும், அங்கே போங்க, நான் கால் பண்ணி சொல்கிறேன், அவர் உங்களுக்கு பக்காவாக பண்ணி கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார். சரின்னு சொல்லி அவர்கிட்ட போனோம். அவருக்கு வந்து சைக்கிள் ரிப்பேர் பண்ணுறதுல ஒரு 30 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான். அவர் வண்டியை பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, நீங்கள் எங்கேயோ போய் கொடுத்துருக்கீங்க வண்டியை, கீழே விழுந்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். கரெக்டாக சரின்னு சொல்லி வண்டியை வந்து ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எங்கள் வண்டியை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அழியே வந்துருச்சுங்க. ஏன்னா நாங்கள் அவ்வளோ காசு ஸ்பெண்ட் பண்ணி, நான்லாம் என் வண்டியை விற்று, அருண் அவன் லேப்டாப்பை விற்று வாங்கின வண்டி இது. அது வந்து இவ்வளோ பிரச்சனையை கொடுக்கும்போது, அது ஆக்சிடென்ட்னால தான் அவ்வளோ பிரச்சனை. பட் ஆனால் சரி பண்ணி கொடுத்துட்டாரு. எங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆனதுனால நாங்கள் அந்த ஃபேமிலியை மீட் பண்ணோம். இவங்க வந்து அவங்களோட வீட்டிலே எங்களை ஸ்டே பண்ண வச்சிட்டாங்க அன்றைக்கி நைட்டு. ஏன்னா கோவாலேருந்து கிளம்ப முடியல, எங்களால் மழை வேறு பேஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து எங்களோட வண்டியை ஃபுல்லாக ரெடி பண்ணி தூசியெல்லாம் தொடச்சி துணியெல்லாம் காய வச்சு நாங்கள் அங்கேருந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ஃபேமிலி வந்து ரொம்ப தங்கவங்க, எங்களை வந்து அவ்வளோ சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. ஃபுட்டு டின்னர் எல்லாமே அவங்களே கொடுத்து பார்த்துக்கிட்டாங்க. பாய் பாய். ஷோர் 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 ஃப்ரெண்ட்ஸ், கோவா தான் எங்களை செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டுட்டே இருந்தோம். யாருமே ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. நல்ல வேலை இந்த ப்ரோவும் அவங்களோட ஃப்ரெண்டும் தான் மீட் பண்ணாங்க எங்களை. மீட் பண்ணி எங்களை வந்து ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்டாக் போட்டிருப்பாங்க, ஒரு 50 to 55 போட்டிருப்பாங்க. அவர் ஃப்ரெண்டுக்கு எதாவது அவசரமாக வேலை இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டாரு. நல்ல வேலை யாருமே ஹெல்ப் பண்ணல நினச்சோம். இந்த ப்ரோ வந்து ரொம்ப நேரம் டாக் பண்ணார். ஸோ தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ 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 தேங்க்யூ. நல்ல வேலை அங்கே போகிற வழியில் இவரையும் இவரோட ஃப்ரெண்டையும் நாங்கள் மீட் பண்ணோம். இவங்களை மட்டும் மீட் பண்ணல அப்படின்னா இந்த ட்ராவல் வந்து ரொம்ப ரிஸ்க்காக மாறிருக்கும் எங்களுக்கு. கோவா வந்து கம்ப்ளீட்டாக வெறுத்திருப்போம். இவங்க ரெண்டு பேர் தான் டாக் போட்டாங்க. நான் இவரோட ஃப்ரெண்டு வண்டியில் உட்காந்துக்கிட்டேன். பின்னாடி வீடியோ எடுக்க வந்து பர்ஃபெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் அங்கே உட்காந்துக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 50 கிலோமீட்டர் வந்து எங்களுக்கு இவங்க தான் டாக் பண்ணி விட்டாங்க. கரெக்டாக கோவாலேருந்து மும்பை போகிற ஹைவே ரோட்டில் வந்து வந்தாங்க. அவங்க நமக்கு டாக் பண்ணி ஹெல்ப் பண்ணனால நாங்கள் வந்து 100 டிஸ்டன்ஸ் டார்கெட்டில், 100 கிலோமீட்டர் டார்கெட்டில் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வந்து நாங்கள் கடந்துட்டோம். இவங்க சப்போர்ட் மட்டும் இல்லைனா கண்டிப்பாக எங்களால் அது முடிஞ்சிருக்காதுங்க. ஸோ அந்த ப்ரோக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. ஃப்ரெண்ட்ஸ், என்னடா டே ஒரு விதமாக பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகுதே நினச்சிக்கிட்டு இருந்தேன், மழை வந்துட்டாங்க. மழை வந்தாலே அப்படியே மைண்டு டோட்டலாக பிளாங்க் ஆயிடுது. ஏன்னா நாங்கள் நிறைய நாள் மழையை சந்திச்சிட்டோம். எல்லா நாளுமே எங்கள் ட்ரெஸ்ஸு நினைஞ்சு, நாங்கள் நினைஞ்சு, எங்களுக்கு சளி பிடிச்சி காய்ச்சல் வந்து அப்போ அதான் அந்த கோயிலில் வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போகலாம், மழை விட்ட பிறகு போகலான்ட்டு இருக்கோம். ஆனால் மதுரையில் இருக்கும்போது எப்படா மழை வரும், அதில் விளையாடலாம்னு ஜாலியாக இருப்பேன். இப்போ மழை வந்தாலே பயமாக இருக்குது, ஐயோ மழை வந்துருமோ அப்படின்னு பயமாக இருக்குது. ஏன்னா அந்த சம்பவம் அப்படி, நான் மழையை உண்மையிலே வெறுத்துட்டேங்க, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. மழை பெஞ்சு முடித்த பிறகு ரோடு இப்படி தாங்க இருக்கும். எங்களுக்கு வந்து இப்போ இந்த ரோடை பார்க்கும்போதெல்லாம் பயங்கரமான பயம் உழுக்கில் வருது. முதலாம் அசால்ட்டாக நாங்கள் பாட்டுக்கு போவோம், ரொம்ப ஃபாஸ்ட்டெல்லாம் போயிருக்கோம். பட் ஆனால் அந்த ஒரு ஆக்சிடெண்ட் வந்து எங்களுக்கு வந்து பயங்கரமான லைஃப் லெசனை கொடுத்துருச்சு. இனிமேல் ஃபுல்லாக நாங்கள் ஸ்லோவாக தான் போய் ஆகணும். ஏன்னா இங்கேருந்து ஒரு ஒரு மேடையும் ஏற்றத்தையும் பார்க்கும்போது ஃபுல்லாக பயம் வந்துடுதுங்க. நம்மளை அறியாமலே ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடுது. சரி, நமக்கு தான் ட்ரைசைக்கிள் நல்லா ஓட்ட வந்துருச்சு, இனிமேல் எல்லா ஊருக்கும் ஈஸியாக போயிடலான்னு நினச்சோம். பட் ஆனால் அந்த ஒரு ஆக்சிடெண்ட் எங்கள் லைஃபே புரட்டி போட்டுருச்சுங்க. அதுலேருந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லாமே. ஏன்னா கோவா ஃபுல் அண்ட் ஃபுல் மலைகளாக தான் இருக்கும், ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஒரு மேடு ஏறிச்சுன்னா சல்லுன்னு ஒரு மேடு இறங்குது. அதனால் நின்று நின்று தான் போகணும். கோவா என்ன மாதிரி ஊர்னு எங்களால் புரிஞ்சுக்க முடியலங்க. மழையும் பெய்யுது, காற்று பயங்கரமாக அடிக்குது, வெயில் அதை விட அடிக்குது. அப்பப்போ மழை வேற ஓயாமல் பெஞ்சு எங்களை டென்ஷன் ஆகுது. இந்த மாதிரி தான் ஏற்றத்தில் ஒரு ஆள் இறங்கி தள்ளணும். இப்போ நாங்கள் அந்த மேடு காமிச்சோம், அந்த மேட்டில் தான் இருக்கோம், இறங்கி தள்ளணும். ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு இந்த ட்ராவலே பயங்கரமான ரிஸ்க்னால் இந்த ஏத்தத்தில் தள்ளுறது மட்டும்தான். ஏத்தத்தில் யாரும் டோக்கும் போட்டு தொலைய மாட்டாங்க. ஏன்னா பிளெயின் ரோட்டில் ஈஸியாக போட்டுருவாங்க, ஏத்தத்தில் அவங்களால ஏற்ற முடியாது.
அதனால் நாங்களே தள்ளி தான் போனோம். நாங்கள் சாப்பிடவே இல்ல, கைகள்லாம் உதறுது. இதா இப்படி தள்ளிக்கிட்டே தான் போனோம். கை வேற அப்படியே ஒன் சைடு இழுக்கும். இப்படியே தாங்க போய்கிட்டே இருக்கணும். மேகம் வேறு நல்லா இருட்டிட்டு வர மாதிரியே இருக்குது. பட் ஆனால் வெயிலும் அடிக்குதுங்க அங்கங்கே. இப்போ என்னென்னா எங்களுக்கு முக்கியமான டாஸ்க்கு, நாங்கள் இப்போ இருட்டாகிறதுக்குள்ளே கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சேஃபான இடத்துக்கு போயே ஆகணும். அப்படி இல்லைனா அந்த மலைக்கு நடுவில் நம்ம மாட்டிக்குவோம். தங்குறதுக்கு எங்கேயுமே இடம் கிடைக்காது, டென்ட்டுமே எங்கேயுமே போட முடியாது, செம்ம மழை பெய்யும். ஒரு கமெண்ட்டை பார்த்தேன், எப்படி உட்காந்து வருவீங்கன்னு கேட்டீங்க. நாங்கள் இப்படி தான் உட்காந்து வருவோம். நாங்கள் ஏன் காட்ட மாட்டோம்னா, எங்களுக்கு இந்த மாதிரி எடுக்கும்போது தான் எங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்டுக்கான வாய்ப்பை நாங்கள் கொடுப்போம். நாங்கள் பாட்டில் போனால் ஆக்சிடெண்ட் ஆகாது. ஸோ வீடியோவோட உயிர் முக்கியம் ஃபஸ்ட்டு, ரெண்டாவதாக நாங்கள் காட்ட முடியும். இவன் பின்னாடி எதுவும் லாரி மோத வந்துச்சுன்னா அதை சொல்லுவேன். ஸோ அவனாலையும் எடுக்க முடியாது, ஏன்னா பேட்ரி ரெண்டுமே ஐஃபோன், ஸ்பேஸ் ஒன்று ஒன்றில் என்னோட தான் எடிட் பண்ணுவோம், என்னோடதில் கூகுள் மேப் போட்டிருப்போம். ஸோ வீடியோ எடுத்தோன்னா உடனே தீந்துடும். ஸோ நாங்கள் வந்து அப்புறம் வழி தெரியாமல் காட்டுக்குள்ளே தான் இருக்க முடியும். ஸோ அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ மட்டும் தான் எடுப்போம். ஸோ நாங்கள் எப்படியே காட்டிட்டு போகணுமோ அதுக்கு எங்களுக்கு கோப்ரோ தேவை. ஸோ அதுக்கு காசு இல்லை. ஸோ நான் அந்த வீடியோ கட் பண்ணுறேன். போகிற வழி ஃபுல்லாக மழை பெய்கிற மாதிரியே இருக்குது. சரின்னு சொல்லி நாங்கள் எங்கேயாச்சும் ஓரமாக நின்றுன்னு வச்சுக்கோங்களேன், வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருது. சரி வெயில் அடிக்குதேன்னு சொல்லி கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா மழை வர்றதுக்கான அறிகுறி ஃபுல்லாக வந்துடுது. நாங்கள் என்ன தாங்க பண்ணுறது, எங்களை போட்டு செய்யுது. பாலத்தில் ஃபுல்லாக ரிஸ்க்குங்க, அதனால் இறங்கி ஒன்றும் ஓடி வரணும் இல்லை ஊர்ந்து தான் வரணும். அதனால தான் நாங்கள் இப்படி வந்துக்கிட்டு இருக்கோம். கோவாவில் என்னடானா வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது, எங்களை நிம்மதியாகவே இருக்கூட மாட்டேது. சில நேரத்தில் எங்களாலே கான்சன்ட்ரேட்டடாக வீடியோ எடுக்க முடியாதுங்க, ஏன்னா ரெண்டு பேருமே ஐஃபோன் தான் வச்சுருக்கோம். ஒரு இதில் வந்து மேப் பார்க்கணும், இன்னொரு இதில் வந்து வீடியோ எடுக்கணும். ஸோ சார்ஜ் வேறு காலி ஆயிடுது. ஐஃபோனில் கேமரா நல்லா கொடுத்தாங்க, பட் ஆனால் சார்ஜ் கொடுக்கல. அதான் ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். இதில் வீடியோ எடுக்கும்போது கூட எங்களுக்கு எனர்ஜி இருக்காது, அதனால் கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து காட்ட முடியும் எங்களுக்கு. வா, நாங்கள் மைசூர்லேருந்து கோவா வர்றதுக்கு 4 நாள் இல்லை இல்லை 5 நாளே ஆயிடுச்சு. பட் ஆனால் மும்பை நாங்கள் சீக்கிரம் போயே ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சரியான வெயில் சரியான மழையும் கூட, எங்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே போகும்போது அவ்வளோ ஆசையாக இருக்கும், அடுத்த ஸ்டேட் போக போகிறோம், அடுத்த சாதனை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு. பட் ஆனால் கோவாக்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே ஏண்டா கோவாக்குள்ளே என்ட்ரு ஆகிறோன்னு இருந்துச்சு. இப்போ வந்து கோவா விட்டு எப்படா நம்ம சீக்கிரம் வெளியே போகணுன்ருக்கு. நல்ல வேலை அந்த ரெண்டு ப்ரோவும் டோக் பண்ணி ஹெல்ப் பண்ணனால நமக்கு வந்து ஒரு 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் ஆயிடுச்சு. அவங்க ஒரு 50 கிலோமீட்டர் டோக் போட்டிருப்பாங்க, நாங்கள் காலையிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் அழுத்திட்டு வந்துட்டோம். இன்னும் வந்து கோவா வந்து 450 சம்திங் தான் கிலோமீட்ரு, எப்படியும் ஒரு 4 நாள் இல்லை 3 நாளில் போயிடலாங்க. யாராச்சும் ஹெல்ப் பண்ணாங்கன்னா சீக்கிரம் போயிடலாம், பட் ஆனால் டிலே ஆகும். இப்போ நம்ம போய் சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சாப்பிட ஒரு கடையில் நிப்பாட்டினோம். அப்போ தான் இந்த ப்ரோவை பார்த்தோம். இந்த ப்ரோ நம்மளோட பிளான்லாம் கேட்டுக்கிட்டு நமக்காக அவரே ஃபுட் வாங்கி கொடுத்தாரு. உண்மையிலே எங்கள் காசுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம், கடவுள் மாதிரி வந்து உண்மையிலே ஹெல்ப் பண்ணார். நாங்கள் இந்த பிளான்லாம் சொன்னோம், இந்த மாதிரி ஆல் இண்டியா ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னு. நமக்கு வந்து போகும்போது அமௌண்ட்டும் கொடுத்து வச்சு அமைச்சார் இவர். இவரும் மும்பை தான் போகிறாராம். ட்ரைசைக்கிள் இல்லைன்னா அவங்கள நான் கூப்பிட்டு போயிடுவேன், ஏன்னா அவர் காரில் வந்தார். சரி பார்த்து போங்கன்னு சொல்லி நம்மளை நல்லபடியாக வழி அமைச்சு வச்சார். போகிற வழியில் அந்த மழை வேறங்க, ஐயோ மழை 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 மழைங்க. எத்தனை வாடி தான் மழையை பார்க்குறதுன்னு தெரில. எங்களுக்கே அந்த மழை சளிச்சு போச்சு, மழையும் சளிச்சு போச்சு, மழையும் சளிச்சு போச்சுங்க, ரெண்டுமே சளிச்சு போச்சு எங்களுக்கு. அந்தளவுக்கு பார்த்து விரக்தியில் இருக்கோம் நானும் வரணும். பின்னாங்க கண்டினியூஸாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது, ஒரு 6 நாளாக பார்க்குறோம் பேஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. கோவாலே எங்களை சரியாகவே என்ஜாய் பண்ண விடலை இந்த மழை. ஃபுல் அண்ட் ஃபுல் பேஞ்சிக்கிட்டு எங்கள் ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சு இன்னும் காயலை எங்கள் ட்ரெஸ்ஸு, ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் அடிக்குது எங்கள் ட்ரெஸ்ஸு. நானும் வரணும் ஒரே ட்ரெஸ்ஸை தான் மாற்றி போட்டுட்ருக்கோம், அந்தளவுக்கு ஒரு பேட் ஸ்மெல் அடிக்குது. எந்த ட்ரெஸ்ஸுமே இன்ன வரைக்கும் காயலைங்க. நாங்கள் எப்பயாச்சும் காய வச்சோம் அப்படின்னா மழை வந்து கெடுத்துருது. லைட்டாக வெயில் அடிக்குது, காய வச்சோன்னு பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. அதோட இன்னொரு பிரச்சனை இப்போ இந்த மழைங்க, ஹில்லு மட்டும் வந்துடவே கூடாதுன்னு நினச்சோம். பட் ஆனால் ஹில்லு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. நாங்களும் போகிற வரவங்க எல்லார்ட்டையுமே விசாரித்தோம், இன்னும் எத்தனை கிலோமீட்டருக்கு ஹில்லு வரும் அப்படின்னு. மும்பை போகிறதுக்கு முன்னாடி ஒரு 200 கிலோமீட்டர் கிட்டக்க ஹில் அண்ட் ஃபாரஸ்ட் தான் வருமா, கண்டினியூஸாக மழை இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. நியூஸில் கூட செக் பண்ணோம், மழை கண்டிப்பாக மும்பையில் வருமா, ஏன்னா கோவா மும்பையில் ஃபுல்லாக இப்போ வந்து மழை பெய்யுற சீசனா. ஐயோ போதுங்க, மழையை நாங்கள் வெறுத்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் எதை நினச்சி பயந்துக்கிட்டு இருந்தோமோ அது வந்து நடந்துருச்சு. ஹில் வேஸ் வந்து வரக்கூடாதுன்னு நினச்சோம். பட் ஆனால் மும்பை போகிற வழியில் முக்கால்வாசி இடங்கள் வந்து ஹில்லு தானா, பின்னாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பயங்கரமான ஹில்ஸு. இன்னும் கீழே வந்து எத்தனை கிலோமீட்டரா, ஒரு 25 கிலோமீட்டர், எப்படியும் ஒரு 25-30 கிலோமீட்டர் ஃபுல்லாக ஹில்லு தான் இருக்கும். இதில் தான் எங்களுக்கு வாரி விட்டு ஆக்சிடெண்ட் ஆச்சு, அந்த ஒரு வண்டி இடிச்சு. இனி இப்படி ஆயிடக்கூடாது, ரொம்ப சேஃபாக போகணும் நம்ம. இப்போ பாருங்களேன், அந்த ஃபுல்லாக ஹில்லு தான், அந்த அங்கே ஒரு ரோடு தெரியுதா, இப்போ நம்ம இந்த ரோட்டுக்கு தான் போகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹில் வே மட்டும்தான், வேறு ஆப்ஷனே கிடையாது நம்மளுக்கு. இப்படி போனால் மட்டும்தான் உண்டு.
நாங்கள் வந்த பாதையுமே ஹில்லு தான். அந்த பின்னாடி பாருங்களேன், பொறுமையாக நின்று இறக்கி இறக்கி வந்தோம். ஐயோ மறுபடியும் இது வந்துருச்சா, இது வந்துச்சுன்னா இன்னொன்று விழுந்துருவோன்ற ஒரு பயம் வேற. இன்னொன்று எத்தனை கிலோமீட்டர் இருக்குமோ, நான் இப்படியே பிடிச்சி நடக்கணுங்க. நைட்டு பயங்கரமாக கால் வலிக்கும். ஸோ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, இதை இப்படி மேகம் இருட்டிட்டு இந்த பாதையை பார்த்தாலே எனக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி யமலோகமாக இருக்குது. சரி ஓகே பார்ப்போம், வெறுந்தரையாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டே இருக்கலாம். இந்த இந்த மாதிரி இது இந்த மாதிரி பிடிச்சி போகணும். ஜஸ்ட் மிஷில் இப்படி விட்டேன்னு வச்சுக்கோங்க, பாருங்கள் சங்கின்னு போய்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப டேஞ்சர். மந்த் எண்டுனால எங்ககிட்டயும் அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நாங்கள் எங்கேயுமே ஸ்டே பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணுறதுக்கே 1000 ₹1500 கேட்குறாங்க. குறைக்க சொன்னோம் அப்படின்னா ஒரு 200 ரூபா தாங்க குறைக்கிறாங்க. அதனால் வேறு எங்கேயுமே ஸ்டே பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ முடிஞ்சளவு நாங்கள் வந்து இப்போ சீக்கிரமாக மும்பை போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து சேஃபாக இருக்க முடியும். பெட்ரோல் பங்க்லேயும் நம்ம தங்க விட மாட்டுறாங்க, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் தங்க விட மாட்டுறாங்க, வேறு எங்கேயுமே தங்க விட மாட்டுறாங்க. ஒன் அண்ட் ஒன்லி ரூம் மட்டும்தான். வெளியே டென்ட் போட்டு தங்கணும் அப்படின்னா மழை வந்து டென்ட்டுக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி வந்துடுது, கொசு வேறு எங்களை தூங்க விட மாட்டேது. அதனால் ஏதாச்சும் ஒரு சேஃபான இடத்துல வந்து நம்ம தூங்கியே ஆகணும், அதுவும் சீக்கிரமாக போய் ஆகணும். நம்ம அந்த கோவா டு மும்பை ரோட்டில் போகிற வழியிலே ஒரு கம்மியான விலைக்கு ஒரு ரூம் கூகுளில் பார்த்தோம். அங்கே தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். பயங்கரமான ஸ்லோப்புங்க, வண்டி வந்து ரொம்ப ஸ்பீடாக போச்சு. மழை வேறு பெஞ்சனால பொறுமையாக நின்று தள்ளிகிட்டே போனோம். அவ்வளோ பயங்கரமான ஸ்லோப்பு. கடைசியாக நாங்கள் அந்த ரூம் கிட்டே வந்துட்டோம். நாங்கள் ஏன் இந்த ரூமை சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இங்கே தான் ட்ரைசைக்கிள் நிப்பாட்டுற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. ஏன்னா திருடங்க வந்து அதிகமாக இருக்கனால நம்ம வண்டியை வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ சேஃபான பிளேஸில் நம்ம வண்டியை நிப்பாட்டணும். சரி ட்ராவல் தான் நம்மளை போட்டு செய்துன்னு பார்த்தா, நாங்கள் எடுத்த ரூம் அதுக்கு மேலே அங்கே ஏதோ எலியெல்லாம் செத்து கேவலமான வாடகை வந்து வாயெல்லாம் உமட்டிக்கிட்டு ஒரு மாதிரி சென்ட் எடுத்து அடிச்சுட்டு இருந்தாங்க. எப்போ அந்த ரூமை நீங்களே பாருங்களேன், மேலே ஃபுல்லாக ஒட்டடை கட்டிலாம் இடிஞ்சு போய் பெயிண்ட்லாம் உழுந்துக்கிட்டே இருந்துச்சு எங்கள் மண்டை மேலே ஃபுல்லாக. ஃபேனும் சுற்றி தொலைய மாட்டேங்குது, ரொம்ப மெதுவாக சுற்றுது, கொசு வேற கடிக்குது. சரி ட்ராவல் தான் நம்மளை செய்யுதுன்னு பார்த்தா, நாங்கள் எடுத்துருக்க ரூம் அதுக்கு மேலே எங்களை வச்சு செய்யுது. ஒரு நாளைக்கு எவ்வளோ கஷ்டங்கள், எந்த ஒரு விஷயத்துலையுமே அசால்ட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஒரு ஆக்சிடென்ட் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. பயங்கரமான லைஃப் லெசன் எங்களுக்கு அது. அதுலேருந்துமே நானும் வரணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக போய்கிட்டு இருக்கோம் ரோட்டில் ஃபுல்லாக. முதல்லாம் ரொம்ப ஜாலியாக போவோம், பட் ஆனால் இப்போ ரொம்ப கேர்ஃபுல்லாக போகிறோம். அந்த பொறுப்பு வந்துருச்சு எங்களுக்கு, உயிர் மேலே ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ வந்து சேஃபாக தான் இருக்கணும் நம்ம. நாங்கள் எதிர்பார்க்குறது எல்லாமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் மட்டும்தான். நிறைய பேர் விசாரிச்சிங்க ஆக்சிடென்ட் ஆனப்போ என்னாச்சு என்னாச்சுன்னு. நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. லவ் யூ ஆல்.